வணக்கம். சமூக வலைதளத்துல பதட்டத்தை ஏற்படுத்த மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்ன வீடியோனா, பெரம்பலூர்ல வீக்களத்தூர் கிராமத்துல அம்மன் கோயில் தேர ஒரு மர்ம நபர் வந்து அடிச்சு உடைச்சு தீ வைக்க பாக்குறாரு. அத வந்து சுத்தி இருந்த பொதுமக்கள் எல்லாம் வந்து அவர் புடிச்சு விசாரிச்சதுல அவர் சொல்றாரு, அவர் பேர் வந்து முகமத் கான், அவங்க அப்பாவோட பேர் வந்து காதர் கான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு வீடியோல பார்க்கலாம். எங்க அப்பா பேர் காதர் கான், சரி. என் பேரு முகமது கான், சரி. வேற என்ன டீடைல் வேணும்? டீடைல் விட்டுரு. முன்னாடி கொளுத்தும் போது நீ எப்படி வந்து கொளுத்துற? எத்தனை மணிக்கு வந்து கொளுத்துற தெரியல. வீடியோ சிசிடி கேமரா இருக்குல்ல, அதை பாக்க சொல்லுங்க. அது ரைட்டு கண்ணா. நீ எத்தனை மணிக்கு இங்க வந்தா? முதலாளிக்கு எத்தனை மணிக்கு வந்தா? திருப்பி எத்தனை மணி? நைட்டு பட்ட பகல்ல கொளுத்துற. மனநலம் பாதிக்கப்பட்டவர். ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்குள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது எப்படின்னு தெரியல. இப்ப இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னா, இந்த வீடியோல என்னென்ன சொல்றாருன்னு பாருங்க. மூடியே இருக்கு ரொம்ப நாளா. போட்டு ஆர்டர் வேற குடுத்துட்டாங்க, திறக்க கூடாதுன்னு. ஏன் ஆர்டர் குடுத்தாங்கன்னு தொடர்ந்து பாக்கலாம் தான் தெரியல. வீடியோ சிசிடி கேமரா இருக்கலாம், அதை பாக்க சொல்லுங்க. யாரு கால் பண்றீங்க? பாஸ்வேர்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் குடுத்துருங்க. ரெண்டே போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்துருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் குடுத்து பிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இல்ல வைக்க. ஓபன் ஆகாது, ஓபன் ஆகாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் குடுத்துரு. கோர்ட் ஆர்டர்ங்கிறாரு, கேஸ்ங்கிறாரு, ஜட்மெண்ட்ங்கிறாரு. மொபைல் போன்ல பிங்கர் பிரிண்ட் வேலை செய்யல அப்படிங்கிறாரு. அன்லாக் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நபருக்கு செல்போன்ல இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனா ரொம்ப வியப்பாத்தான் இருக்கு. இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள் செய்யறவங்களெல்லாம் மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு உத்தரவுத்தரவுல ஒண்ணும் புதுசு இல்ல. ஏகப்பட்ட சம்பவம் இருக்கு இதுக்கு. மேட்டுப்பாளையத்துல விநாயகர் கோயில அடிச்சு உடைச்சு அங்க இருக்கிற வேல் சாமி சிலையெல்லாம் வந்து அடிச்சு உடைச்சிருக்காங்க. அப்பவுமே அந்த கேஸ்ல வந்து அதை செஞ்சவர் வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிதான் கேஸ முடிச்சிருக்காங்க. அவினாசி அப்படித்தான். அவனாசி தேர தீ வச்சவங்க ஆகட்டும், அவனாசி கோயில் கற்பகிரகத்துக்குள்ள உள்ள போயிட்டு ஒரு மர்ம நபர் வந்து தீ குளிச்சு இறந்துட்டாரு. அவரையுமே வந்து மனநல பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சமீப காலத்துல கோயம்புத்தூர்லயும் ஒரு நாலஞ்சு கோயில தொடர்ந்து சிலைகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த சம்பவத்துக்கும் மனநல பாதிக்கப்பட்டவங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மனநல பாதிக்கப்பட்டவர் வந்து நம்ம ஊர்ல மட்டும் பிரச்சனை இல்ல, பக்கத்து நாடான பாகிஸ்தான்லயும் பிரச்சனை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் பஞ்சாப் மாநிலத்துல ஒரு 8 வயது சிறுவன் வந்து மனநல பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்ற ஒரு ஏரியால போய் தெரியாம சிறுநீர் கழிச்சிட்டான். அதுக்கு அந்த மனநல பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 400-500 பேர் எல்லாம் ஒட்டுக்கா வந்து இந்து கோயில அடிச்சு உடைச்சு தீ வச்சு கொளுத்திடுறாங்க. நமக்கு என்ன சந்தேகம்னா, இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் அவங்க சார்ந்த வழிபாட்டு தலங்களையோ அவங்க சார்ந்த புண்ணிய பொருட்களையோ சேதப்படுத்துறது இல்ல, எந்த பிரச்சனைக்கும் உள்ளாக்குறது இல்ல. அவங்க ஒரு மதத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, அவங்க இன்னொரு மதத்து வழிபாட்டு தலங்களையோ புண்ணிய அடையாளங்களையோ போய் தான் அழிப்பாங்க. தீ வச்சு உடைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இந்த பெரம்பலூர் சம்பவத்தையும் பாத்தீங்கன்னா, இந்த முகமத் கான் என்கிறவர் அவர் சார்ந்த வழிபாட்டு தலங்கள்லாம் தாண்டி வந்து இன்னொரு மத கோயில் தேரு சப்பரை எல்லாத்தையும் வந்து பூட்ட உடைச்சு எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறாரு. அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தேர் சப்பரத்தை நான் தான் எரிச்சேன்னே சொல்றாரு. இது வேற காவல்துறை வந்து 3 வருஷமா அந்த கேஸ் வந்து அந்த தேர் சப்பரத்தை யார் எரிச்சாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாம வேற இருந்திருக்குது. இந்த முகமத் கான் மாதிரியே வந்து இன்னொரு மதத்தை சேர்ந்த நபர் வந்து மனநல குன்றி இந்த முகமத் கான் சார்ந்த மதத்தோட வழிபாட்டு தலத்தையோ அங்க இருக்கிற புண்ணிய பொருளையோ ஒரு அடிச்சு உடைச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? இது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல எல்லா மதத்தவரும் வந்து அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த இந்த முகமத் கான் வந்து இப்படி தப்பு செய்யறாரு. இதை வந்து அந்த மதத்தில் இருக்கிறவங்க வந்து முதல்ல என்னன்னு கேட்கணும். இது மத நல்லிணக்க சம்பந்தமானது, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். முதல்ல அவங்க மதத்தை சேர்ந்தவங்க இதை கேட்கணும், ஃபர்ஸ்ட் தட்டி கேட்கணும், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கணும். தவறு செஞ்சவங்கள அவங்க மதத்தை விட்டு தள்ளி வைக்கிறது, அட்லீஸ்ட் அந்த ஊர்ல பிரச்சனை நினைச்சா அந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது, அந்த மாதிரி முடிவெடுக்கணும். இந்த மாதிரி வழிபாட்டு தலங்களை வந்து சேதப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, அதை வந்து மனநலம் குன்றியங்கதான் அது காரணம் அப்படின்னு திசை திருப்புறது, இதை வந்து அரசும் காவல்துறையும் வந்து ரொம்ப கவனமா வந்து இதை கவனிக்கணும். முகமத் கான் மாதிரியே எல்லாரும் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி செஞ்சா நாடு எங்க போய் நிற்கும்?
சமூக எங்க போய் நிக்கும் இது வந்து காவல் துறை தான் முக்கியமா கவனம் செலுத்தி இது சின்ன பிரச்சனை கடந்து போறது கவனம் செலுத்தி இந்த நபரை தண்டிக்கணும் இந்த நபர் மட்டும் இல்ல இந்த மாதிரி தவறு செய்ற எந்த நபரா இருந்தாலும் தண்டிக்கணும் அப்பதான் சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல கரெக்டா இருக்கும் வணக்கம்।